ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பர்த்டே விலாக் போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கரண்ட் வேறு இல்லை, மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. முதல்ல விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே அன்றைக்கி சிலம்பம் கிளாஸ் இருந்திருக்கு அவனுக்கு. ஸோ மாஸ்டர்ஸ் கிட்டலாம் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டான். நெக்ஸ்ட்டு நாங்கள் இஸ்கான் டெம்பிள், கிருஷ்ணர் கோவில் இது. இது ஈசிஆர் அந்த விஜிபி தான்ன உடனே இந்த கோவில் வரும். ஆக்சுவலாக இது உள்ளே தான் இருக்குது. ஒரு 6 இயர்ஸ் கழித்து நாங்கள் இந்த கோவிலுக்கு வரோம். ரொம்ப மாறி இருக்குது, நல்லா பிரம்மாண்டமாக ஒரு இது இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே கோமாதாவும் கற்பக விருட்சம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் அந்த பெருமாளோடைய அந்த அவதாரமெல்லாம் ஒரு ஒரு பிக்சராக ரொம்ப பெருசாக அந்த ஒரு ஆர்ட் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்டில் கிருஷ்ணர் அந்த சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங்கு நாங்கள் கேக் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணிக்கிட்டான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பர்த்டே செலிப்ரேஷன். 13 இயர்ஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் விஷால், ஹாப்பி பர்த்டே. இன்னொரு ஸ்பெஷலான டே என்னென்னா, இவனுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. நேம் வந்துட்டு ஆதிஷ். சேம் மந்த்து சேம் டேட்டு. ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான். இவர் என்னோடய ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டேடியோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஸோ அவனுக்கு பிடிச்ச ஒரு சைக்கிளு. நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே நாங்கள் அவனோட சைஸு எல்லாமே நாங்கள் செக் பண்ணிட்டோம். ஸோ அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அவனுக்கு தெரியாமலே நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு கண்ணை கட்டி ஒரு ஸ்காஃபில் கட்டி அப்படி ஓப்பன் பண்ணுறோம். அவனால் எதுவுமே சொல்ல முடியல, ஆனந்த கண்ணீர் வருதா குழந்த. அவனுக்கு பிடிச்ச அதே மான்ட்ரா சைக்கிள் தான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அது இன்னும் அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட். கையில் சாவி கொடுத்தவொடனே என்னடா இது, இன்னொரு கிஃப்டான்ட்டு யோசிச்சிட்டாங்க. ஸோ சைக்கிளோட சாவி தான் அது. அடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னென்னா, இவனோட சேவிங்ஸ் மணிலேருந்து இவன் அவளோட சிஸ்டருக்கு அவன் கொடுக்குறான். அதே மாதிரி அப்பா பண்ண டெக்னிக்கை இவன் ஃபாலோ பண்ணி அவள் தங்கச்சியை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து காமிக்க வச்சு ரொம்ப இது. இந்த கிஃப்ட்டுனால ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு பாண்டிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நான் நம்புகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி சண்டைலாம் வரும் இல்லையா. ஸோ இவ கொஞ்சம் புரிஞ்சிப்பா, அதனால் இது அவங்க அப்பாவும் இவனும் சேர்ந்து ஒரு பிளான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு.
கடைசியாக ஒரு லுக், ஒரு சைக்கிள் ரெண்டு சைக்கிளும் சேர்ந்த மாதிரி ஒரு லுக்கு காமிக்கிறேன். அவளோடது பிஎஸ்ஏ டிஸ்க்கு வச்சது, இவனோடது வந்துட்டு மான்ட்ரா சைக்கிள் கியர் வச்ச சைக்கிள். இது நான் எங்கே வாங்கினேன்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.